வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் வருடத்தின் முதல் நாள் அதாவது சித்திரை ஒன்று அன்று காலையில் தூங்கி எழுந்தவுடன் நான் இப்போ சொல்கிற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும், பணவரவு அதிகரிக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். ஆங்கில வருட பிறப்பை விட நிறைய பேர் நம்மளுடைய தமிழ் மரபு படி தமிழ் வருட பிறப்பை தான் போற்றி வணங்குவோம். ஏன்னா இப்போ ஒரு சீமந்தம் பண்ணுறோம், ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஆங்கில வருடத்தை வந்து நம்ம கனவு எழுத மாட்டோம், தமிழ் வருடப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணுவோம், சீமந்தம்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ தமிழ் வருட பிறப்புக்கு மரபுபடி அவ்வளோ ஒரு மகிமை அளவுக்கு அதிகமாக இருக்குது. அன்றைய தினம் காலையில் எழுந்திருக்கும் போது இப்போ நான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருடமே நிறைய ஒரு சுமூகமான ஒரு வருடமாக அமையும். நீங்கள் நினைக்கிற அனைத்து விஷயங்களும் வாழ்க்கையில் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டு முழுவதும் நிச்சயமா உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து ஆங்கில வருட பிறப்பு முதல் நாள் வந்து தூங்காமல் இருந்து அந்த வருடம் பிறக்கும் இல்லையா 12 மணிக்கு முழிச்சிருந்து ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. காரணம் வந்து அந்த வருடமே இனிமையான ஒரு வருடமாக அமையணும் அப்படின்றதுக்காக. தமிழ் வருட பிறப்புக்கும் நிச்சயமாக நம்ம அப்படி பண்ணலாம் சரிங்களா. அந்த முந்தன நாள் 39 அதாவது இன்னைக்கு சித்திரை ஒன்று பிறக்க போதுன்றப்போ அன்றைய முந்தன நாள் பண்ணலாங்க. இரவு தூங்காமல் இருந்தீங்க அப்படின்றப்போ 12 மணிக்கு காலையில் இப்போ நீங்கள் நைட்டு தூங்காமல் இருந்து 12 மணிக்கும் பார்க்கலாம், இல்லை காலையில் தூங்கி எழுந்து எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்தாலும் அந்த டைமை பார்க்கலாம். நான் இப்போ சொல்கிற விஷயங்களை வந்து ஒரு 2 hours 5 minutes வந்து நிமிஷம் வந்து நல்லா உத்து பார்க்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது வந்து 100 ரூபா நோட்டோ, ஒரு 200 ரூபா நோட்டோ, ஒரு 500 நோட்டோ ஏதாச்சும் இருந்தால் ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டை காணிக்கை வேணாம், நோட்டாக தான் இருக்கணும் சரிங்களா. அந்த நோட்டை வந்து ஒரு 4-5 நோட்டு எடுத்து அதை சும்மா எண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் உங்க தூக்கம் களையிற வரை ஜஸ்ட் படிக்கலையே உட்காந்து எடுத்துகிட்டே இருக்கணும், களைச்சிட்டே இருக்கணும், எண்ணிகிட்டே இருக்கணும். இது வருடம் முழுவதும் உங்களுக்கு பணப்பழக்கம் வந்து அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் பணத்திற்கு பஞ்சமே வராது. நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை செய்யும் பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. ரெண்டாவது விளக்கு, அதாவது உங்கள் வீட்டில் விளக்கு அன்றைய தினம் ஏற்றி யாராச்சும் வீட்டில் அம்மா இருக்காங்க மனைவி இருக்காங்க அப்படின்றப்போ அவங்கள ஏற்றி வைக்க சொல்லிவிட்டு அந்த விளக்கை நீங்கள் பார்த்தீங்கன்றப்போ அது ரொம்ப சிறப்பான விஷயம். காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும், அகல் விளக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி விளக்கு தீபச்சுடரை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வம் பெருகும், ஞானம் உண்டாகும், முக்கியமாக நேர்மறை சக்தி நம்மளுக்கு பிறக ஆரம்பிக்கும். அதனால் தீபச்சுடர் கூட பார்க்கறது நல்லது. அது காலை தூங்கி எழுந்தோடனே பார்க்கறதால என்னால் போய் ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஜஸ்ட்டு நிறைய ஃபோட்டோஸு ஆல்ரெடி முந்தல் நாளில் எரிய வச்சுருப்பீங்க, வீட்டில் 6 மணிக்கு விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்க, அந்த விளக்கு கூட ஒரு வீடியோ மாதிரி எடுத்து கூட பார்க்கலாம், தவறு கிடையாது. நம்முடைய மனசுக்கு அப்பாற்பட்டது எல்லாமே சரிங்களா. அடுத்து தாமரைப்பூ, முந்தன நாளே கடைக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான தாமரைப்பூ வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. மிகவும் சிறப்பான ஒன்று, அதாவது வாங்கிட்டு வந்து தண்ணியில் தட்டில் வச்சு முதல் பார்வை நீங்கள் 2-3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும், 16 செல்வங்களும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அபரிமிதமான நாளாக அந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அமையுங்க. இந்த தமிழ் வருட பிறப்பு ஸ்டார்ட் ஆன சித்திரை 1லேருந்து இந்த வருடம் முடியும் வரை ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வருடமாக அமையும். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் வந்து விநாயகர் இருக்காங்க, ஞானிகளோட படங்கள், குலதெய்வ படங்கள், இதெல்லாம் ஃபோனோட வாட்ஸ்அப்பில் வால்பேப்பரோவோ இல்லை ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. அதை தூங்கி எழுந்தோன்னே இவங்களை யாராச்சும் ஒருத்தரை பார்க்குறது ரொம்ப நல்லது. பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேண்டுதல் என்ன இருக்கோ அது மனமுறிக்கு அவங்ககிட்ட வேண்டிங்கன்னா இந்த வருடத்துக்குள்ளே நிச்சயமாக என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது எல்லாமே அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க, நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்த தெய்வம் உங்கள் கூடவே துணையாக இருக்குன்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கே இது மாதிரிலாம் பண்ணுறப்போ ஒரு பாசிட்டிவாக நினைக்கிற மாதிரி நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. அதே மாதிரி கோமாதா, உங்கள் வீட்டில் கோமாதாலாம் இருக்காங்க அப்படின்றப்போ காலை தூங்கி எழுந்த உடனே கோமாதாவங்க முதல் பார்வையை வந்து பார்க்கணுங்க. இது மாதிரி பார்க்குறப்போ அந்த கோமாதாவில் வந்து நிறைய அனைத்து தெய்வங்களும் கூடியிருக்காங்க. அவங்க முகத்தில், வாழில், உடம்புல, கையில், காலில், முட்டியில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதுவும் கோமாதா உங்களால் பார்க்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் வால்பேப்பர் மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. காலை தூங்கி எழுந்து அந்த ஃபோட்டோ பாருங்கள். அதுவும் கன்றுடன் இருக்கிற கோமாதாவை பார்க்கணும் சரிங்களா. கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரியோ கண்ணுக்குட்டி நின்றுட்டு இருக்கா மாதிரியும் இது மாதிரி ஃபோட்டோவை பார்க்குறது ரொம்ப நல்லது சரிங்களா. அடுத்து இன்னும் நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்டு பக்கத்துலேயே கோவிலாக இருக்கும். ஸோ அந்த கோவில் கோபுரம் இருக்கும் இல்லைங்களா, சிவன் கோவிலாக இருக்கலாம், ஆஞ்சநேயர் கோவிலாக இருக்கலாம், இல்லை பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம், செல்லியம்மன் கோவிலாக இருக்கலாம், ஊர் குலதெய்வ கோவிலாக இருக்கும், அது மாதிரி ஏதாவது கோவிலோட கோபுரத்தை பார்க்கணும். அப்படி கோபுரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதாவது கோவிலுக்கு போயிட்டு தெய்வத்தை பார்ப்பதுக்கு சமம். ஏன்னா இந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்குறதால உங்களுடைய பாவெல்லாம் குறையும், நம்ம வாழ்க்கை உயரும். நம்ம உயர்ந்து பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கை உயருங்க. நீங்கள் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் வந்து வெள்ளி, தங்கத்தை விட வெள்ளிக்கு நிறைய பவர் அதிகங்க. நீங்கள் வெள்ளி காயின்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெள்ளி காயினை நீங்கள் அன்றைய தினம் கண்டிப்பாக தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தங்கத்தை விட வெள்ளிக்கு அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சின்ன வெள்ளி மோதிரம் வாங்கி கையில் போட்டுக்கிட்டீங்கன்னாலும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குதிரை படம்,
குதிரை வந்து ஒரு அதிர்ஷ்டத்தோட ஒரு இதுவாக சொல்லுவாங்க. ஓடுற குதிரை, பறக்கிற குதிரை, ஏழு எண்ணிக்கையில் இருக்க குதிரை, ஒரு குதிரை, அது மாதிரி குதிரைங்களை வந்து பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி ஃபோட்டோவும் பார்க்கறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் மோஸ்ட்லி உங்கள் படுக்கை ஏறல இந்த மாதிரி ஃபோட்டோவை மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ அது ரொம்ப சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து தேன், மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு முக்கியமான பொருளுங்க. தேன் பாட்டில் கொண்டு வந்து படுக்கையில் வச்சு அதை நீங்கள் தூங்கி எழுந்தோம்னு பார்த்தீங்கன்னா தேன் எவ்வளோ இனிமையாக இருக்கும், அது மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி காலை தூங்கி எழுந்தோடனே சூரிய பகவானை பார்க்கணும் சரிங்களா. சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வரம் வேண்டி அவரை பார்க்குறீங்களோ அனைத்து வரங்களையும் அவர் வாரி வாரி வழங்குவார். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். எதுவுமே செய்யவே முடியாது, பண்ணவே முடியாது அப்படின்ற விஷயமே கிடையாது. அதேமாதிரி கழுப்பு பாக்கெட்டு, கழுப்பு தூங்கி எழுந்தோடனே எழுந்து பார்க்குறது, ஏலக்காயை பார்க்குறது, கிராம்பு பார்க்குறது, இது மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் நம்மளுக்கு லக்கி பர்சன் யாருன்னா இருப்போம், நம்ம குழந்தைகளாக இருக்கலாம், நம்ம கணவராக இருக்கலாம், ஏன் நம்ம முகமாக கூட நம்ம லக்கி உருவாக இருக்கோம், அதை கூட நம்ம பார்த்துக்கலாம், தவறே கிடையாது. அந்த ஆண்டு முழுவதும் ஒரு இனிமையான ஆண்டை அவங்களுக்கு அமையுங்க. நிச்சயமாக நிறைய பேர் தமிழ் வருட பிறப்பை விட்டுட்டு ஆங்கில வருட பிறப்பை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வணங்குறாங்க, செலிப்ரேட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ், நம்ம வந்து தமிழ் வருட பிறப்பு தான் மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இனிமேவாது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்றது இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறாங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.